சென்னை கோவிலம்பாக்கம் பகுதியில் டிரான்ஸ்போர்ட் துறையில் புகழ்பெற்று விளங்கும் விக்னேஷ் அரவிந்த் டிரான்ஸ்போர்ட்ஸ் பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்கி தலைமை செயல் அதிகாரி திரு விக்னேஷ் அரவிந்த் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த விக்னேஷ் அரவிந்த் டிரான்ஸ்போர்ட்ஸை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த துறைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த துறைக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே என்னோட அப்பா தான். எங்கள் அப்பா வந்துட்டு ப்ளூமெட் இண்டஸ்ட்ரி மைனிங் அசோசியேஷன் 45 அவங்க ஓனராக இருக்காங்க. அவங்க உழைப்பு, அவங்க டெடிக்கேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. இந்த எங்கள் அப்பா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஒரு கார்பரேட் லெவலில் இந்த கம்பெனி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த கம்பெனி. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 5 இயர்ஸாக எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஸோ நான் டிசைட் பண்ணேன் 2014 இந்த நம்ம கம்பெனி ஆரம்பித்து ஒரு நல்ல இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2014 இப்போ வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 6000+ கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி எடுத்தீங்க, எடுக்கும்போது உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னடா எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்ஸை நான் எடுக்கலை, எங்கள் அப்பா வந்து ரோல் மாடல். என்னென்னா எங்கள் அப்பா வந்துட்டு நிறையா சொத்து நிறையா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாலும் தன் பசங்க வந்துட்டு சொந்த உழைப்பில் வரும்னு நினச்சி எங்கள் அப்பா வந்து எப்போவுமே பண்ணுறாள். 2014 ரெண்டு பழைய லாரி கொடுத்தாங்க எனக்கு, 2 வருஷம் இஎம்ஐ போட்டு கொடுத்தாங்க. நான் கேட்டேன் எதுக்கு இஎம்ஐ போடுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பதில் நான் இப்போ சொல்ல மாட்டேன், 2 வருஷம் கழித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அப்பா என்னை நம்பி ஒரு 2 லாரி கொடுத்தது. என்னை நம்பி கொடுத்துருக்காங்களே அந்த லாரி நம்ம எதாவது நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு ஆரம்பித்தது 2014. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா ப்ளூ மெட்டல் ஜல்லி எடுத்து பண்ணதுனால நம்ம அதையே பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ஒரு இதாக இருந்தேன். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு என்ன ஒன்றும் புதுசாக நீ பண்ணலையே என்ன பண்ணியிருக்க அப்படின்றது சொல்லக்கூடாதுக்காக நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அப்போ தான் நான் ரெட் சாயில் செம்மண் அதை வச்சு நம்ம லாயில் சப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பித்தேன் நான். ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய பேர் வந்துட்டு நீ என்ன என்னப்பா ஹீரோ மாதிரி இருக்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீலாம் இதுலேருந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, தம்பி நீலாம் நல்லபடியாக ஒரு ப்ரொஃபஷன் வந்திருக்கீங்க, நீங்களாம் நல்லா சாதிக்கணும், நல்லா பண்ணணும். நான் அந்த பாசிட்டிவ் யார் சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு ஆரம்பித்து புது புது டெக்னாலஜி, எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி ஒரு கஸ்டமர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 6000+ கஸ்டமர்ஸ் இருக்கும். நான் ஒரு ஆள் தான் ஆரம்பிக்கும் போது, நான் தான் அக்கௌண்டன்ட்டு, நான் தான் சூப்பர்வைசர், நான் தான் கம்பெனி எம்டி. ஆனால் இன்றைக்கி நம்ம கம்பெனியில் வந்துட்டு விக்னேஷன் டிரான்ஸ்போர்ட்ஸில் 28 பேர் இருக்காங்க எல்லாமே. ஸோ எல்லாமே ஒரு ப்ராசிட்டிவ் அப்ரோச், டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனியாக இருந்து கஸ்டமருக்கு ரொம்ப தெளிவான நல்ல குவாலிட்டியான குட் சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியாக இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் சார். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் சொல்லும்போது ரொம்ப.
சர்வீசஸ்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. நம்ம பேரில் ஒன்று ஆரம்பிக்கணும் லாரி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் அரவிந்த் ட்ரான்ஸ்போர்ட்ஸ்னு ஆரம்பித்தோம். ஆனால் என்னோட பேரண்ட் கம்பெனி பேர் அரவிந்த் ப்ளூ மெட்டல்ஸ், அதுக்கு சேர்மன் ஃபவுண்டர் மிஸ்டர் டி அரவிந்தன் என்னோடய அப்பா. நான் ட்ரான்ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்மெண்ட்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். ஒன்று வந்து கார்டனிங் செக்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம், ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட செக்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட செக்மெண்ட்டில் என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணுறோன்னா ப்ளூ மெட்டல்ஸ், எம் சாண்ட், ஃபில்லிங் சாண்ட், அதே கார்டன் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில், கார்டன் சாயில், மென்யூர், கோகோபிட், பிளான்ஸ், இதெல்லாமே நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் சார். நாங்கள் இப்போ நீங்கள் கார்டனிங்கும் டீல் பண்ணுறதா சொன்னீங்க. இப்போ கார்டனிங்கை டீல் பண்ணும்போது இப்போ மக்களுக்கு வந்து ஒவ்வொரு கார்டனிங் பண்ணும்போதும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ கோகோபிட் சிறந்ததா, ரெட் சாயில் சிறந்ததா, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்லாம் நினச்சிட்டு இருக்காங்க செம்மண் போட்டால் தான் செடி வளரும் அப்படின்றது, அது கிடையவே கிடையாது. நாங்கள் எப்போவுமே ஒரு பொருள் ஒரு வியாபாரம் ஒன்று செய்யணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்றைக்குமே கவர்மெண்ட் அக்ரெடிட் லெபார்ட்ரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ரைமரி நியூட்ரிஷியஸ் வேல்யூஸ் என்ன, செகண்ட் நியூட்ரிஷியஸ் வேல்யூஸ் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுப்போம். எங்கிட்ட வரும்போது நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம் உங்களோட ப்ரிமிட்டிவ் நேட்டிவ் சாயிலுக்கு வந்துட்டு உரம் மட்டும் போட்டால் போதும், அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுங்க, போட்டால் உங்களுக்கு செடி நல்லா வளரும்ன்றது. ஸோ எங்களோட எண்ணமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொருளை வியாபாரமாக விற்கிறது கிடையாது, கஸ்டமர் நல்ல செடி வளர்க்கணும், நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கணுன்றது. இப்போ நீங்கள் மக்களுக்கு ரீட்டைல் சேல்ஸும் பண்ணுறீங்களா? நிறைய பேர் கேட்பாங்க சார் எங்களுக்கு வந்துட்டு ரீட்டைலில் எங்களுக்கு நீங்கள் ஒரு யூனிட்டு சின்ன சின்ன கம்மி குவான்டிட்டிலாம் கொடுங்க சார், இங்கே உங்கள் சர்வீஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எப்போ கேட்டாலுமே பெரிய வண்டிதான் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸாக என்னோடய கனவு கஸ்டமருக்கு இறங்கி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் பல்லாவரத்தில் ஒரு யார்டு வச்சுருக்கோம், அங்கேருந்து மெட்டீரியல் இறக்கிட்டு கஸ்டமருக்காக தனியாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சார். இன்னும் போக 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 கஸ்டமர் B2C கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக போவோம். என் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ரீட்டைல் பிரிக்காமல் மொத்தமாக எங்கள் கஸ்டமர் எங்கிட்ட வந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது கூடி சீக்கிரத்தில் நடக்கும். We are all rolled into one. We are mine owners, we are manufacturers, we are transporters, we are consultants. எங்ககிட்ட 35 லாரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப தனித்துவமாக இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாரியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னீங்க. இப்போ நீங்கள் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 35 லாரியை டச் பண்ணிட்டு தான் சொன்னீங்க. எப்படி இந்த ஒரு வளர்ச்சி நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சார், நான் வந்துட்டு எங்கள் அப்பா இன்றைக்குமே சொல்லுவாங்க ஒரு நிறைய பேர் திட்டுறாங்களோ கோவப்படுறாங்களோ பி பேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ புரியாது, வயசு புரியாது. நான் 24 வயசில் இருந்து ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க தம்பி நீ இந்த ஃபீல்டை வந்து என்ன பண்ண போகிற, நிறைய ஜாம்பவங்க இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நான் அப்போ என்ன யோசிச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எடுத்துப்போமே, யாருக்குன்னே தெரியாத ஆட்கள் வந்து என்னை வந்து கால் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அப்போ என்னோடய ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஒரு ஒரு மோட்டிவேஷனை எடுத்து 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 ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்து கற்றுக்கிட்டு பண்ணுறோம். ஸோ என்றைக்குமே நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா ஃபெயிலியர்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். கஸ்டமர் ஒருத்தவங்க குரல் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வேணுட்டு யாரும் சொல்ல போகிறது கிடையாது, தப்பு செஞ்சால் கண்டிப்பாக சொல்ல போகிறாங்க. நாங்கள் உண்மையில இதை ஏற்றுப்போம், எஸ்ஓபி ரெடி பண்ணி கம்பெனியை வந்துட்டு ஒரு இதான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், இப்படி தான் கஸ்டமர்கிட்ட பிஹேவ் பண்ணணும், ஒரு சூப்பர்வைசர்ஸ் இருந்தால் இப்படி தான் நீங்கள்லாம் இருக்கணும், அதே மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு என்கொயரி வந்தால் அவங்க எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க, என்ன மாதிரி பண்ணணும், என்றைக்குமே ஒரு ப்ரைஸை நோக்கி மட்டுமே போகாதீங்க, கஸ்டமருக்கு விளக்கம் சொல்லுங்கள், விளக்கம் சொல்லி ஒன்றுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நிறைய எங்களுக்கு வந்திருந்தது. எங்களோட பொறுமை, எங்களோட லேர்னிங்ஸ், எப்படி ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கற்றுக்கிட்டனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இதுக்கு முழுக்க காரணம் எங்கள் அப்பா வந்து என்னோட ரோல் மாடல். அப்பா சொல்கிறத வேதவாக்கா வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்களா? எந்த பசங்க எங்கள் அப்பா சொல்லும் போது கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அடிப்படை எங்கள் அப்பா இது என்றைக்கோ சொன்னாங்களே, நம்ம அன்றைக்கி சொன்னதை கேட்டிருந்தாலே நம்ம வந்து கரெக்டாக இருந்திருப்போமே உணர்ந்து இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு 10 வருஷம் நடக்க போக வேண்டிய பிரச்சனையை இப்போயே தெரிஞ்சு நான் சால்வ் பண்ணுறதுனால என்னோடய வளர்ச்சிக்கும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது எனக்கு. வணக்கம், என் பேர் அரவிந்தன். எனது சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி. எனக்கு வந்து 2 பையன் 1 பொண்ணு. மூத்த பையன் ஆர்கிடெக்டு, 2வது பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். என்னுடைய சொந்த தொழில் வந்து கிரஷர் தொழில், ப்ளூ மெட்டல், திண்டிவனத்தில் குவாரி கிரஷர் வச்சுருக்கேன். இவங்களுக்கு வந்து இப்போ 2 லாரி கொடுத்தேன், அதை வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பிக்கப் பண்ணி விக்னேஷ் ட்ரான்ஸ்போர்ட் சொல்லி 2வது பையன் அந்த தொழில் நிர்வாகத்தை இரவு பகம் பார்க்காம பண்ணி ஃபீல்டு ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காப்புல. இப்போ எங்கள் அப்பா காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க, அதை நான் கீப்பப் பண்ண சொல்லியிருக்கேன். எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது, அதுமாதிரி பசங்களை நான் வளர்த்துருக்கேன். வியாபாரங்கிறது வந்து 1% இருக்கலாம், இருந்தாலும் இன்றைக்கி அவங்க நேர்மையாக இந்த அளவுக்கு வர காரணம்னா கடின உழைப்பு தான். உழைச்சி படிச்சிருக்காங்க, ஆனால் வந்து பண்பாக
எப்படி பேசணும், எப்படி செய்யணும், வியாபாரம் பண்ணி எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நான் கீப்பப் பண்ணி அப்பா காலத்துலேருந்து இந்த லைனில் ஒரு 40 வருஷமாக நாங்கள் அந்த லைனில் கிரஷர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவன்கிட்ட சொன்னோம். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்துட்டு படித்ததுனால இந்த பிஸ்னஸை திருப்தியாக கொண்டுட்டாப்புல இன்றைக்கி என்னென்ன லேட்டஸ்ட்டாக என்னென்ன கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி குவாரி பிஸ்னஸோ டிரான்ஸ்போர்ட் லைனோ பண்ணியிருக்காப்புல. மேற்கொண்டு இப்போ இவர் தனிமையில் இன்றைக்கி வந்து ஒரு தொழில் நிர்வாகத்தை புதுசாக செய்கிற அளவுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. இது செய்யலாமா வேண்டாமா, இது என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்னுடைய மைனஸ் என்ன, உன்னுடைய ப்ளஸ் என்னங்கிறது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து ஒரு பார்ட்டி அப்ரோச் பண்ணுறது வந்து நீ மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து பழகணும், நான் அப்படி தான் பழகிருக்கேன், நீனும் அதுமாதிரி பழகு, அந்த மாதிரி இருக்கிறனால சில அட்வைஸ் கேட்பான். ஃபஸ்ட்டில் படிச்சுட்டு வந்தவொடனே பசங்களை சொன்னேன், நீனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா செலவு பண்ணும், மிச்சது உனக்கு ட்ரெஸ்ஸு போக்குவரத்தெல்லாம் நான் கொடுத்துருவேன், ஆனால் செலவுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் விட்டதுனால அது அவங்கவுங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு டெவலப் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் துறைன்னு சொல்லும்போது அன்றாட டீசல் விலையோட ஹைக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? கஸ்டமருக்கு தரமான குவாலிட்டி கொடுக்கணும், கம்மி ரேட்டில் கொடுக்கணும், எல்லாமே இருக்கும். நாங்கள் சொந்த மேனுஃபேக்சரர், சொந்த மைன் ஓனர் இருக்கிறதுனால எங்களால் எந்தளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ கஸ்டமருக்கு கொடுக்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லாருமே இவங்களே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களோட நீங்கள் என்ன தனித்துவமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வண்டியில் ஜிபிஎஸ் வச்சுருக்கேன், டீசல் சென்சார் வச்சுருக்கேன், டீசல் திருட முடியாது, நான் மைலேஜ் செக் பண்ணுவேன், 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், ஒரு சில இடத்துல 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும், ஆப்போசிட்டில் வர வண்டிக்கும் ஆக்சிடென்ட் அதிக அளவுக்கு ஆகாமல் நாங்கள் சேஃபாக போகிறதுனால மைலேஜ் அதிகமாக கிடைக்குது, எங்கெங்கே காஸ்ட் கட் பண்ணணுமோ அங்கெல்லாம் காஸ்ட் கட் பண்ணி கஸ்டமருக்கு அந்த காஸ்ட் கட் பண்ணுற இடத்துல குறைச்சி கொடுக்குறோம். நாங்கள் குறைக்க கொடுக்கறதுனால எங்களால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சிந்திக்கும் போது ஒரு ட்ரூவான ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரினராக இருக்கீங்க. கண்டிப்பாக சார். என்னென்னா கஸ்டமரில் தான் நாங்கள் இல்லை சார், கஸ்டமர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். மார்க்கெட்டில் நிறையா கேப்ஸ் இருக்குது, நிறையா பிரச்சனை இருக்குது, நிறையா குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாம் சர்வே எடுப்போம். நாங்கள் எடுத்து இந்த இதை எப்படி ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற எடுத்து கஸ்டமர் ஓரியண்டடாக கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு வேல்யூ பெனிஃபிட்டடாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு போகிறதுனால தான் நாங்கள் ஒரு கஸ்டமர் ஆடட் வேல்யூ சர்வீஸ் பிஸ்னஸ் ஓனராக இருக்கோம் சார். நாங்கள் நீங்கள் என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க சார்? நாங்கள் என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா, எம்சான் பண்ணுறோம், ப்ளூ மெட்டல் பண்ணுறோம், கோகோபேட் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த உரத்தை வந்துட்டு மண்புழு உரமாக நாங்களே ஃபார்ம் பண்ணி பண்ணுறோம். சாயில் இருக்குது, ரெட் சாயில் வந்துட்டு அப்படியே எடுத்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. சாயிலில் வந்துட்டு ஒரு சில பர்டிகுலர் லேயர்ஸ் இருக்குது, அதில் சில ப்ரைமரி நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கும், செகண்டரி காம்பனன்ஸ் இருக்கும், அதை டெஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அதில் ரீட்டெயிலில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு மூட்டை, ரெண்டு மூட்டை, 10 மூட்டை அதில் வாங்குறவங்களுக்கு இந்த செடிங்களுக்கு இன்டோர் பிளான்ஸுக்கு இது தான் பண்ண முடியும், அவுட்டோர் பிளான்ஸ்க்கு இதான் பண்ண முடியும், அதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சாயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செம்மனுக்கு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் வெண்டாராக சப்ளையராக சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னா எங்களோட அந்த ஸ்பெஷாலிட்டிக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் சார். இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபீல்டுன்னே சொல்லலாம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் நம்ம ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தோன்னு உங்களுக்கு என்றைக்காவது நினச்சிருக்கீங்க? அப்படி என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஏன்னா நம்ம என்றைக்குமே ஒரு ஃப்யூச்சர் பிளானிங்கோடு இருக்கும் போது அந்த கோலை ஏம் பண்ணி போடணும் போது இருக்கும் போது உங்களுக்கு எந்த பேரியர்ஸ் வந்தாலுமே கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். என்றைக்காவது நம்ம ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும்போது நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், பிரச்சனை வராது அப்படின்றது. எங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்கள் குடும்ப ஆட்களாக இருப்பாங்க, நம்ம குடும்பத்துலேயும் ஒய்ஃப் இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து பழகும் போது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் போது நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அந்த மாதிரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இது டெம்பரரி இஷ்யூ தான், இதை பர்மனெண்ட் இஷ்யூ கிடையாது அப்படின்றது ஒரு அவங்களோட கான்ஃபிடென்ஸ் ஒரு பூஸ்டப் இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி என்றைக்குமே நான் யோசிச்சது கிடையாது, யோசிக்கவும் மாட்டேன். உங்களுடைய எதிர்கால திட்டமாக நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இ காமர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணி ரேட்டை போட்டு பண்ண விருப்பப்படலை. நாங்கள் ஒரு பொருள் வந்துட்டு கஸ்டமருக்கு எப்படி ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், எப்படி ஒரு வேல்யூஸ் தரும், இந்த பொருளில் என்னென்ன இருக்குது, எங்கிட்ட வாங்கினா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, மற்றவங்ககிட்ட வாங்கினா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, கஸ்டமரே மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு பிளானோடு வச்சுருக்கேன்.
ஸோ வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு இப்போ நாங்கள் போகலான்றது வச்சுருக்கோம். ஸோ சென்னை இப்போ டார்கெட் பண்ணி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுட்டு இருக்கும் போது, ஸோ இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, அடுத்து வேறு டிஸ்ட்ரிக்ஸில் போயிட்டு பண்ணலாம், நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. டெல்லியிலேருந்தும் மும்பையிலேருந்து எனக்கு கால் பண்ணி சார் கார்டன் சம்மந்தப்பட்ட சாயில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து சரி ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுறதுனால தான், அது ஏன் நம்ம நாளைக்கு நம்ம தமிழ்நாடுக்குள்ளேன்னு இல்லாமல் மற்ற ஸ்டேட்டுக்கும் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பிளான் வச்சுட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் மேபி கொஞ்சம் வருஷத்தில் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் பண்ணுவோம் சார். அதை நான் உங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போதே பார்த்தேன், ஒரு கார்டனிங், நல்ல கார்டனில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்க, நல்ல அழகான செடிகள்லாம் வச்சுருந்தீங்க. கார்டனிங்கில் உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது சம்மந்தமாக இன்னும் ஃப்யூச்சர் பிளான் ஏதாவது வச்சுருக்கேன்? கண்டிப்பாக சார். இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ், ஏர் பொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம செடி நட்டுங்க நட்டுங்க நம்ம சொல்கிறத விட கஸ்டமருக்கு வந்துட்டு அந்த ஒரு செடி வைக்கும் போது, அடுத்த நாள் காலையில் முழிக்கும் போது ஒரு ஃப்ளவர் ப்ளூம் ஆகும் போது பார்த்த சந்தோஷம், ஸ்மெல், அதெல்லாம் நம்ம ஒரு கஸ்டமருக்கு சொல்லும் போது அவங்க செடி நாளைக்கு நட்டணும்னா ஆசைப்பட்டு பண்ணணும் எல்லாமே. ஸோ நம்மளுக்கே நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே அந்த அனுபவம் இல்லாமல் இல்லைன்னா நாளைக்கு எப்படி கஸ்டமருக்கு நம்ம புரிய வைக்க முடியும்? ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்வைரன்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு செடியோட நம்மளுக்கு பிடிச்ச செடியெல்லாம் வச்சு அந்த ஸ்மெல் எல்லாமே கொடுத்து பண்ணும்போது கஸ்டமர் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும், நல்லா இருக்கே ஏன் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுற ஒரு இனத்துக்காக தான் நாங்கள் என்னோடய செட்டப்பே அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் இப்போ கட்டுமானத்துறையில் மக்கள் வந்து நேரடியாக நிறைய பொருட்களை வாங்கும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன அவேர்னஸ் கொடுக்க முடியும் உங்களால்? கஸ்டமருக்கு வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ எம் சாண்ட் வந்துட்டு இப்போ ரிவர்ஸ் சாண்டோட ஆல்டர்னேட்டிவாக இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கரெக்டான எம் சாண்ட் கொடுக்குறாங்களான்னு கேட்டானா அது வந்து குவெஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்போ எம் சாண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு கான்கிரீட் எம் சாண்ட் யூஸ் பண்ணலாம், இன்னொரு பிளாஸ்டிக்னு சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, IS 3 3 Zone 2 கொடுக்கணும், IS 154 பிளாஸ்டிக் சாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆனால் மட்டும்தான் இது வந்து எம் சாண்ட், இல்லைனா அது வந்து சாதாரண மண் தான். கஸ்டமர் யோசிக்கணும், ஏன் இது ஒரு இந்த பொருள் மார்க்கெட்டில் இந்த ரேட் சொல்கிறாங்களே இவ்வளோ கம்மியாக கிடைக்கிது, ஏன் இவங்களால் கொடுக்க முடியுது மற்றவங்களால் கொடுக்க முடியல, என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்ட வரும்போது நான் தெளிவாக சொல்லுவேன். சில பேசிக் டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, கொடுக்குற எம் சாண்ட் உள்ளே போடுங்க, ஒரு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது அதை போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா சில்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு அதிலேயே தெரிஞ்சிடும். டஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுலேயே நீங்கள் முடிவு பண்ணிடலாம், வாண்டா அப்படின்றத முடிவு பண்ணிடலாம். அந்த மாதிரி நிறையா நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கஸ்டமர் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸும் இருக்குது, ஒரு பக்கம் வந்து எங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் வருது, ஓகே இவங்க கரெக்டான வெண்டார் தான், நாலேஜோடு எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்றதை. ஸோ மற்றவங்க கொடுக்குறத விட நாங்கள் வந்து இந்த டெஸ்டிங் இதெல்லாமே பாஸ் ஆகி எங்கள் கியூஸ் இன்ஜினியர் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் டிஸ்பேச்சே பண்ணுவோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு தரமான எம் சாண்ட் வந்து எங்கள் மூலமாக போய் சேரும். தனியாகவே ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னு போது அவங்க இண்டிவிஜுவலாக உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்படி வரும்போது அவங்களுக்கு நேரடியாக வாங்கும்போது சில டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் கிடைக்குது அவங்களுக்கு? நம்ம வந்துட்டு ஒரு பில்டருக்கு இவ்வளோ, ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு இவ்வளோ அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஒரு பில்டர் வந்து ரேண்டம் ஒரு ஃபோன் காலில் வருவாங்க, ஒரு கஸ்டமர் ரேண்டம் ஃபோன் கால் வந்து வருவாங்க, அந்த பார்ஷாலிட்டி பேசிஸே கிடையாது நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும். கம்மி ப்ரைஸ் தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ப்ரைஸ்ன்றது கஸ்டமரை பார்த்து கிடையவே கிடையாது, கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான். இப்போ ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லலாம், இந்த நேரத்தில் திரும்பி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறீங்க? இன்னும் எதுவுமே பெருசாக சாதிக்கலை, இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் நம்ம வாழ்க்கையில் ஆயிருக்கு தவிர்த்து, இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு லாரியில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இவ்வளோ லாரி போட்டிருக்கோம் அப்படின்றது அது வளர்ச்சியும் கிடையாது. நாளைக்கு கஸ்டமர் எல்லாருக்கும் கொடுக்கணும். திரும்பி பார்க்க வேண்டியது யாருக்கு சொல்கிறேன்னா, என்னோடய காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், என்னோடய பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவேன். அவங்களோட கொஞ்சம் பண்ணும்போது தான் நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும். எங்களோடய அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, சொந்தக்காரங்க, என் ஒய்ஃபு, என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸ், ஆஃபீஸ் டீம்மேட்ஸ் எல்லாமே, அவங்க ஆஃபீஸ் எம்ப்ளாயின்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே நானும் எங்கள்கிட்ட ஆஃபீஸில் ஒரு மெம்பர் தான். என்னோடய நாலேஜுக்கு நான் சிஓ இருக்கேன் தவிர்த்து நானும் ஒரு எம்ப்ளாயி தான். அந்த மாதிரி நினைக்கிறோம். கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர் நினைக்க மாட்டோம், அவங்க வீடு கட்டும்போது என்னோடய சொந்த வீடு கட்டுறேன். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் தான் ஒரு காரணங்கள் எனக்கு இருக்குது. சார், உங்களுடைய ஸ்டாஃப் இவங்களுடைய கோஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு எம்ப்ளாயி நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நான் எப்போவுமே முடிவு பண்ணுறதுன்னா நாளைக்கு அவங்க வேலையை விட்டு போகிறாங்களோ இல்லை நாளைக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாங்களோ இந்த கம்பெனி என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றதான். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா உணர்வாங்க. இன்றைக்கி வந்துட்டு சார் இதான் பிரச்சனை இருக்குது, நாளைக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றது அவங்க சஜஷன்ஸ் கூட நம்ம கேட்குற அளவுக்கு நாங்கள்
வாய்ப்பு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கே ஒரு இதாக இருக்குது, அப்போ நம்ம சொல்கிற சஜஷன்ஸ் கூட இந்த கம்பெனி ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க வளர்ச்சியும் அவங்க நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம கம்பெனிக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இப்படின்ட்டு இருக்கும்போது என் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு என்னென்ன சலுகைன்றதை விட அவங்க என்றைக்குமே கம்பெனியில் இருக்கும்போது நல்லா டெவலப் ஆவாங்க, நாளைக்கு அவங்களா ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு கூட நாங்கள் திறமையாக வளர்த்து விடுவோம் இங்கே ஒரு எம்ப்ளாயிஸ்க்கும். இங்கே தொழில் தொடங்கின பிறகு நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு செக்கும் வாங்கும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்தது? ஒரு லாரி இஎம்ஐ வந்துட்டு நான் தான் அடைக்கணும்னு இருக்கும்போது அப்பாவுக்கு கஷ்டம் கொடுத்து அந்த இஎம்ஐ அவங்க மூலமாக அடைக்கிறத விட நம்மளால் அந்த இஎம்ஐ அடைக்க முடியுதே அப்படின்ற ஒரு நம்பிக்கை தைரியம் வந்துட்டு தான் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது இந்த இஎம்ஐ இந்த மாதம் நம்ம தான் அடைக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது ஓகே பரவாயில்ல, நல்ல ரெஸ்பான்சிபிளான பர்சன் ஆகிட்டோம் போல், நமக்கும் ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்தணுன்றது ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே அது உண்மையிலே சொல்ல முடியாது, அது ஒரு எமோஷன் அது. சரி, இப்போ உங்களை மாதிரி இளம் தொழிலதிபர்கள் இப்போ புதுசாக ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற சீனியர்ஸ், உங்கள் அப்பா இருக்கலாம், உங்களோட மென்டராக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச யார் வேணா இருக்கலாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும், அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு விஷயம். இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசுங்க. நம்ம நிறைய பேர் நினைப்போம் காம்படிஷனில் பேசினா சொல்ல மாட்டாங்கன்ட்டு, ஆனால் நம்ம என்ன நம்ம நினைக்க தான் செய்யணும் தெரியுது, பட் நம்ம கேட்குறதே கிடையாது. நம்ம போய் கேட்கணும், சார் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த 2 பேர் நானும் ஒரு ஆளாக கூட இருப்பேன், உங்களுக்கு வந்து இப்படி தொடங்குங்க, இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது. ஸோ வாய் விட்டு கேளுங்க, கேட்குறத மறந்துடாதீங்க, கேட்டால் தான் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை சொல்லியிருக்கீங்க, யாரும் சொல்லாததுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார்.